மகாமகோபாத்யாய சாஸ்திர ரத்னாகர முல்லைவாசல் ஆர் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகளுடைய உபன்யாசம் கேட்கலாம். பிராமண சம்ஸ்காரங்கள். ஹரஹர நம பார்வதி பதயே சத்குரு சுவாமின. மனித பிறவி பிறப்பதற்கு முன்னாடியே, குழந்தை கர்ப்பத்தில் உருவாவதற்கு முன்னாடியே பல பல தேவதைகளை பார்த்து தம்பதிகள் முதல் முதலில் அதற்கான ஒரு முயற்சிகளில் ஈடுபடும் போதே பல தெய்வங்களை வழிபட்டு நல்ல முறையில் கர்ப்பம் ஏற்பட்டு முழுமையாக வளர்ந்து 10வது மாதம் பிறக்க வேண்டும் என்று பல மந்திரங்கள் கோரியுள்ளன. மேலும் தொடர்ந்து கரோமி தே பிராஜா பத்யமா கர்ப்போயோனிமே துதே என்ற மந்திரத்தை சொல்லும் பொழுது, உலகத்திற்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய பிரம்மா என்பவர் நல்ல முறையில் அவருடைய படைப்பு தொழில் வளருவதற்கும் படைத்தவர்கள் நன்றாக இருப்பதற்கும் தேவையான ஒரு நன்மையை அல்லது சக்தியை கொடுப்பது அவர் கடமை என்றதான ஒரு அர்த்தம் துவனிக்கும்படியாக பிராஜாபத்யம் கரோமி. அந்த கர்ப்பம் முழுமையாக அமைய வேண்டும். குழந்தையானவன் நல்ல முறையில் நல்ல பண்போடும் அன்போடும் ஃபிசிக்கல் அமைப்பு நன்றாகவும் இருக்க வேண்டும் என்று மறுபடியும் கூறுகிறார். அஸ்லோனோபி சாஜதீதா, ஒருவிதமான நோய் நொடிகள் இல்லாமல், குழந்தைகள் என்றாலே குழந்தைகள் வியாதிகள் என்று சொல்கிறார்கள், அதெல்லாம் இல்லாமல் அமைய வேண்டும்னு அந்த வருமுன் காப்போன்கிற மந்திரம் சொல்லியது. மேலும் புமாகஸ்தே புத்ரோ ஜாயதாம் தம் புமான் அனுஜாயதாம் தானி பத்ராணி பீஜான் ரிஷபா ஜனயந்து நௌ. கேட்கும் பொழுதே இந்த கர்ப்பம் நல்லபடியாக வந்த பிறகு மேலும் உச்சிதமான நேரத்தில் பலவிதமான இன்னும் பிரஜைகளும் ஏற்பட வேண்டும். இந்த கர்ப்பம் நடந்த பிறகு தாய்க்கு எனர்ஜி ரொம்ப குறைஞ்சி போச்சு, அதனால் இனிமேல் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற நிலைமையே வரப்படாது. தசா அஸ்யாம் புத்ரானா தேஹி என்ற அந்த காலத்து கொள்கை ரொம்ப நல்லது. ராமாயணத்தை பார்த்தீங்கன்னா 60,000 குழந்தைகளை பெற்ற எடுத்து வாங்குவார் கதையே இருக்கு. அப்படி பிரஜைகளுடைய விருத்தியை நாம் ரொம்ப தேவை என்பது அந்த காலத்தினுடைய கருத்து. அதன் மூலமாக தான் நம்முடைய சம்ஸ்காரங்களும் நம்முடைய பழக்க வழக்கங்களும் வளரும். எனவே பல கர்ப்பங்கள் வரைக்கும் இருக்கணும். தைஸ்துவம் புத்ரான் விந்தஸ்வ சா பிரசூர்தே நுகாபவா. சாதாரணமாக மாடு பசுமாடு கர்ப்பமாக இருந்தால் அதெல்லாம் ரொம்ப சுலபமாகவே பகவானுடைய அமைப்பில் அதுக்கு ஒரு விசேஷங்கள்லாம் இல்லாமல் ஒரு தேனுவானது நல்ல முறையில் எப்படி கன்றை பெற்றெடுக்கிறதோ அதுபோல் இவளுக்கு 10வது மாதம் நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்று மந்திரங்களை சொல்லி தேவதைகளை வேண்டி காலையிலேயே அன்றைய தினம் என்றைய தினம் இது இரவில் ஏற்பாடோ சாந்தி கல்யாணம் பெண்ணிற்கு சுத்தங்களெல்லாம் செய்து சுவாமியெல்லாம் வேண்டி கொண்டு, இது லௌகிகமான சில அம்சங்களும் இதில் உண்டு. அந்த ரூமில் எங்கே பார்த்தாலும் சுவாமி படமாக இருக்கணும், நல்ல எண்ணங்களோடு இவர்கள் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு ஊம்பில் ஒரு குழந்தை தயாராகிறதுக்கு முன்னாடியே நம்முடைய தம்பதிகளுடைய எண்ணங்களும் அவர்களுடையதான ஒரு மனதினுடைய நிலைகளும் வரக்கூடிய பிரஜைகளில் அதற்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்படுறதுங்கிறத இன்னி கண்டுபிடிச்சதை அன்றைக்கே கண்டுபிடிச்சிருக்கா. அதனால் ரொம்ப நல்லதாக அமைய வேண்டும் என்று இந்த முதல் சம்ஸ்காரம், அதாவது குழந்தைக்கு முதல் சம்ஸ்காரங்கும் பொழுது கர்ப்பாதானம் என்பது இதோடு முடிகிறது. லௌகிகமாக அதில் சில சுண்கலிகளெல்லாம் அந்த வயதானவர்கள் மூத்த பிள்ளை உள்ளவர்கள் தலச்சன் உள்ளதான மூத்த பையன் சீமந்த புத்திரன் உயிரோடு இருப்பவர்களெல்லாம் தம்பதிகள் அங்கு சென்று அந்த ஒரு படுக்கையில் உட்கார்ந்து எழுந்திருக்கிறது, அது மூலமாக அவருடைய ஆசீர்வாதங்கள் பெறுவது, இந்த லௌகிக விஷயங்களும் இந்த சம்ஸ்காரங்களில் நம்முடைய வாழையடி வாழியாக வந்த பெரியோர்கள் சுண்கலிகள் செய்வதும் வேண்டும் என்பது ஸ்மிருதிகளில் உள்ளது. வேதத்தில் இல்லாவிட்டாலும் அதுவும் செய்ய வேண்டியது தான். இவர்களுக்கு திருஷ்டி இல்லாமல் இருக்கிறதுக்காக அங்கே அந்த ஹாரத்தை கரைக்கிறதுக்காக தயார் பண்ணுறது, இதெல்லாமும் தேவையாக உள்ள விஷயங்கள். ஒவ்வொரு குழந்தைக்கும் இந்த கர்ப்பாதானம் என்பது கிடையாது. இதன் மூலமாக அந்த கர்ப்பப்பையிலேயே ஒரு விதமான நன்மைகள் ஏற்பட்டு
பிற்காலத்தில் பல குழந்தைகள் வந்தாலும் இந்த கர்ப்பாதானம் என்ற மந்திரங்களுடைய சம்ஸ்காரமானது செய்த சம்ஸ்காரம் தொடர்கிறது என்று பெயர். ஜகத்குரு பூஜ்ய ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரியா சுவாமியுடைய அனுகிரகமும் ஆக்ஞத்துடன் தயாரிக்கப்பட்டுள்ளது.